வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற எம்ஐ ஃபோர் எக்ஸ் மொபைலு கஸ்டமர் வந்து அவங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டாங்க. ஸோ பாஸ்வேர்டு எப்படி அன்லாக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூசி ஃபயர் வெர்ஷன் 7.6 அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரீட் அண்ட் டூல்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பிராண்டு நம்மளோட என்ன மாடல் இப்போ அன்லாக் பண்ண போகிறோம், ஷாமி, அதாவது எம்ஐ மொபைலு ஷாமின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாடல் என்ன மாடல், எம்ஐ ஃபோர் எக்ஸு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் எஃப்எஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடிஎல்ல கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ வாங்க எப்படி இடிஎல்ல கனெக்ட் பண்ணுன்றதை நான் காட்டுறேன். ஸோ மொபைலோட பேக்டோர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ கேமரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோல்டு கலர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை டீசரில் ஷார்ட் பண்ணிக்கிட்டு யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு சிஸ்டமில் இந்த மாதிரி டிடெக்ட் ஆகும். ஸோ இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இது 30 செகண்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே தயவு செஞ்சு மொபைலை எந்த பட்டனையும் டச் பண்ணுறதோ, மொபைலை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறதோ, ஆன் பண்ண ட்ரை பண்ணுறதோ பண்ணாதீங்க. இது ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு எஸ்ஆர்னோ கேட்கும், அதாவது ரீசெட் எஃப்ஆர்பின்னு கேட்கும். அப்போ மட்டும் எஸ் கொடுத்தா போதும். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து வுட் யூ லைக் டு ரீசெட் எஃப்ஆர்பி நவ், எஸ் கொடுத்துருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்குள்ளேயே எஃப்ஆர்பி ரீசெட் ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மொபைலில் இந்த டேட்டாஸு, மெயில் ஐடி எல்லாமே எரேஸ் ஆகிருக்கும். வாங்க மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொபைல் ஆன் பண்ணிங்கன்னா இது பூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணவோ இல்லை ரீபூட் பண்ணவோ ட்ரை பண்ணாதீங்க. இது லோட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நான் இந்த வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இப்போது மெயின் பேஜுக்குள்ளே வந்துருச்சு. ஜென்ரல் செட்டிங்ஸ் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ், ரீஜியனு, இது எல்லாமே, அதாவது இங்கிலீஷு, இந்தியா, கீபோர்டு ஆப்ஷன், ஒய்ஃபை கனெக்ஷன் ஸ்கிப் கொடுத்துட்டேன். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணி டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு தேவை எப்படியோ செக் பண்ணிக்கோங்க. செட்டப் அஸ் நியூன்னு கொடுங்க மொபைலை. இப்போ பார்த்தீங்கன்னா தீம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் ஆன் ஆகிடும். மெயின் பேஜ் வந்த பிறகு உங்களுக்கு என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு எது வேணுமோ நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் மொபைல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.